ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோடை காலத்தில் இன்டோர் பிளான்ஸுக்கு சில பராமரிப்பு முறைகளை கொடுத்து வளர்க்குற முறையை பற்றி பார்க்கலாமா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த சம்மரில் செடிகளுக்கு பராமரிப்பு முறையை பற்றி பார்த்துருப்போம் அது மாதிரி லாஸ்ட் வீடியோ வந்து பூச்செடி விதைகள் காய்கறி செடி விதைகளை போட்டு வளர்க்கற முறையை பற்றி கூட வீடியோஸ் போட்டிருக்கோம் அது கூட நீங்கள் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கும் மேலே பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கும் நம்ம வந்து அந்த முறையில் பால்கனி கார்டனில் இருக்கிற சில இன்டோர் பிளான்ஸை பராமரிப்பு முறையை பற்றி பார்க்கலாமா ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜேட் ஸோ ஜேடுங்கிறது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ஷேட் லவிங் பிளான்ஸ் ஸோ அதனால் நம்ம வந்து ஷேடில் வச்சு வளர்க்கும் போது செடிகள் நல்லா ஹெல்த்தியாகவும் க்ரீனிஷாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இலைகளை பாருங்கள்லாம் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குதுன்னு ஸோ சில பராமரிப்பு முறைகளை கொடுத்து வளர்க்கும்போது நம்ம அழகாக இந்த செடிகளை ஹெல்த்தியாகவும் வளர்க்கலாம் ஸோ ஜேடுங்கிறது நம்ம வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டிங்கிறதுனால ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தண்ணீர் விட்டால் போதுமானது நான் வந்து லாஸ்ட் இயர் ஆன்லைன்ல ரெண்டு செடிகள் வாங்கியிருந்தேன் இப்போ பாருங்க குட்டி குட்டியான கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளரக்கூடிய செடிகள் நம்ம வந்து கார்டன்லாம் வச்சு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் இந்த கட்டிங்ஸ் கிடச்சிதுன்னா வளர்க்க ஆரம்பிங்க அடுத்து பார்க்கறது டேங்லட் ஹார்ட் ஸோ பேருக்கு தகுந்தாலே ஹார்ட்டின் சேஃப்ல இலைகள் அழகாகவே இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வைன் பிளாண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் நம்ம வந்து இதை வந்து வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறாங்க வளர்க்கலாம் அதனால் உங்களுக்கு இதோட கட்டிங்ஸ் கிடைச்சதுனா நீங்களும் வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் ஷேட்ல வச்சு வளர்க்கணும் கண்டிப்பா ஸோ நான் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் வச்சுருக்கேன் நீங்களே பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் நான் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டாக தொங்க விட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் வந்து டெக்கரேட்டிவ் ப்ளான்ட்டாக வளர்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு அடுத்து பார்க்குறது வெற்றிலை கொடி ஸோ நான் வெற்றிலை கொடி என்னோடய கிரவுண்ட் கார்டனில் கூட தரையிலேயே நான் வந்து ஒரு மரத்தோட நெல்லை வச்சு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நான் வந்து பால்கனி கார்டன்லையும் நான் வந்து ஒரு வெற்றிலை கொடி வச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் நான் லாஸ்ட் வீக் சாண எரு பொடி பண்ணி மண்ணில் போட்டு விட்டுருந்தேன் ஸோ சூப்பராக வளர ஆரமிச்சேன் உரங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது தான் செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோழியஸ் இதுவும் ஒரு ஷேட் லவிங் பிளான்ட் தான் ஸோ இதை வந்து நம்ம வெயிலில் வச்சோம்னா இதோட இலைகள் எல்லாமே நிறம் மாறி போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேட்ல வச்சு வளர்க்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இதோட இலைகள் இது வந்து நீங்கள் நர்சரியில் கோலியஸ்னு கேட்டு பாருங்களேன் நிறைய கலர் வெரைட்டிஸ்ல கொடுப்பாங்க எங்கிட்ட இந்த ஒரு கலர் வெரைட்டி தான் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இதுவும் கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாகவே வளர்க்கலாம் சூப்பராக வளர ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பேபி டியர்ஸ்னு சொல்கிற ஒரு குட்டி குட்டியான இலைகள் இது ஒரு இன்டோர் பிளான்ஸ் தான் சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் கட்டிங்ஸ் மூலமாகவே வளர்க்கலாம் அடுத்து எல்லோருக்குமே ஒரு லக்கி பிளான்ட்னு சொல்லக்கூடிய மணி பிளான்ட்டை பற்றி பார்க்கலாமா ஸோ மணி பிளான்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் உங்கள் வீட்லேயும் இருக்கா ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதன் மூலமாக நான் நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது மணி பிளான்ட்டுங்கிறத நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணும் அப்போ சூப்பராக நமக்கு வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய இலைகள் பழுத்த இலைகள் காய்ந்த இலைகள் எல்லாம் அப்பப்போ ரிமூவ் பண்ணி விட்டுடணும் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டினா பக்கத்தில் உள்ள இலைகளும் அப்படியே பழுத்து நமக்கு உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம உரங்கள் பார்த்துடலாம் ஸோ வாரம் ஒரு முறை மற்ற செடிகளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ரெகுலராக ரெகுலராக உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக நமக்கு வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வாரம் என்னோட செடிகளுக்கு மீன் அமிலம் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க இது ஷேட்ல வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான தண்ணீர் உறிஞ்சாது எப்பவுமே மண்ணில் ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சமான அளவு நம்ம உரம் கொடுத்தாலே போதுமானது இல்லை தண்ணீர் அப்படியே வெளியே வரைய ஆரம்பிச்சிடும் நமக்கு ஸோ அந்த மாதிரி வெளியே வடியும் போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா மீனம் மீனம் பஞ்சகாவியம் எல்லாமே அதனால் கொஞ்சமாக த நம்ம வந்து இந்த தண்ணீர் உரம் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணீர் செடிகளுக்கு கொடுக்கும்போது மண்ணோட மேல் பகுதி ட்ரையாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி கொடுக்கறது நல்லது ஏன்னா தண்ணீர் மண்ணில் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து தினமும் கொடுத்துட்டே இருக்கும்போது வேரலுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் வந்து ம தண்ணீர் விடும்போது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடலாம் ஏன்னா நிழலில் வச்சுருக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து மண்ணோட தன்மை வந்து காய்ந்து போகாது அதனால நம்ம வந்து மண்ணை வந்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு தண்ணீர் விட்டாலே நல்லது இங்கே பாருங்கள் நான் மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம அதுக்கு மண்ணும் ஈரமாக இருக்கணும் மண்ணோட மேல் பகுதி மட்டும் லைட்டாக நம்ம ட்ரையாக இருக்கும்போது இந்த பாருங்க இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்க்க வந்து புலபலாக நமக்கு வந்து உதிர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தண்ணீர் விட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி தண்ணீர் விடும்போது நமக்கு வந்து செடிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இலைகள் நல்லா கிரினிஷாக இருக்கணும்னா நம்ம வந்து இலைகள் மேலே வாட்ரு மூலமாக ஸ்ப்ரேயர் மூலமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும் எப்போ ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இலைகள் நல்லா நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹெல்த்தியாகவும் கிரீனிஷாவும் இருக்கும் இல்லாட்டின்னா நமக்கு வந்து அப்படியே காற்று மூலமாக தூசி எல்லாமே படர்ந்து இலைகள் வந்து அப்படியே கலர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் மூலமாக இலைகள் மேலே அப்படியே தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இலைகள் எல்லாமே அடுத்து இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான் நான் ஆன்லைனில் வாங்கினேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கன்னா குட்டி குட்டியான புல் மாதிரி இருக்குது இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சில இன்டோர் பிளான்ஸு கேரை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்